வணக்கம், இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய நிறைய வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்டுருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நமது புதிய சேனலான மகா பெரியவா சொன்னது, அந்த சேனலுடைய லிங்க்கு இந்த ஆடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நேரம் கிடைக்கும் போது போய் அந்த சேனலையும் தவறாமல் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலுக்கு கொடுத்த மேலான சப்போர்ட்டை போல் அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாராகி தேவி வழிபாடு பார்த்திங்கன்னா நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்குது. அதில் நிறைய சூற்றம் வழிபாட்டு முறைகளும் இருக்குது. பொதுவாகவே தை செவ்வாயில் அந்த காலத்திலலாம் கடன் தீர்வதற்கும் செல்வம் சேர்வதற்கும் ஔவையார் நோன்பு கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. அதாவது தப்புனா தை, மறந்தா மாசி, ஐந்த ஆடின், இந்த மூணு மாதமும் செவ்வாய்க்கிழமை இரவு வேளையில் ஔவையாரை நினச்சி கொழுக்கட்டை செய்து வழிபடுவாங்க. செல்வம் சேரணும், தரித்திரம் ஒழியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ சமீப காலமாக அது வழக்கத்திலே இல்லை. யாரோ ஒருவர் இருவர் செஞ்சிட்ருக்கிறாங்க. அந்த வழிபாட்டு முறையை பற்றி நம்ம சேனலில் சொல்கிறேன், கண்டிப்பாக அதை கடைப்பிடிங்க. அந்த வழிபாட்டுக்கு இருக்கிற அதே பலன் இப்போ நான் சொல்லக்கூடிய வழிபாட்டுக்கு இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யணும். செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரை நேரத்தில் நம்ம கடன் யார்ட்டையாவது வாங்கியிருந்தோம்னா அவங்களுக்கு ஒரு சிறிய தொகையை திருப்பி கொடுத்தோம்னா கண்டிப்பாக கடன் அடையும். அது மாதிரி இந்த செவ்வாய் ஹோரை நேரத்தில் நீங்கள் ஏற்றும் இந்த தீபம் எப்படி கடனை கரைக்குமோ அதே மாதிரி உங்கள் துன்பத்தை கரைக்கும், உங்கள் பிரச்சனையை கரைக்கும், உங்கள் நோயை கரைக்கும். இல்லைங்க, நான் எல்லா செவ்வாய்க்கிழமையிலும் பார்த்திங்கன்னா ராகுகால வழிபாடை செய்கிறது வழக்கம் அப்படின்னா அந்த நேரத்துலையுமே கூட நான் சொல்கிற இந்த வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக கணவன் மனை ஒற்றுமை நிச்சயமாக ஏற்படும். வழிபாட்டுக்கு தேவையான பொருள் ஒன்றே ஒன்று தாங்க, மண்ட வெள்ளம் அல்லது அச்சு வெள்ளம். இது ரெண்டில் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க. வழிபட வேண்டிய நேரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 to 7, இல்லை அப்படின்னா 8 to 9. இந்த நேரத்தில் நீங்கள் இந்த தீபம் ஏற்றி நீங்கள் என்ன வழிபாடு செய்தாலும் அப்படியே கண்டிப்பாக நடக்கும். மனதார மனமுருகி வேண்டணும். அச்சு வெள்ளத்தை வாங்கிக்கோங்க. ஒரு தட்டில் அரிசி மஞ்சள் அரிசி பரப்பி நடுவில் அச்சு வெள்ளத்தை வச்சு, அச்சு வெள்ளத்தில் ஏற்கனவே பாக்ஸில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி பஞ்சரி போட்டு விளக்கேற்றுங்க. ஆனால் கண்டிப்பாக 1 மணி நேரம் இந்த தீபம் எரியணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இல்லை மண்டவெல்லாம் வாங்கிக்கோங்க. நல்லா குழிக்கரண்டியை வச்சு நல்லா ஒரு குழி அளவுக்கு நடுவில் கத்தி வச்சு சுரண்டி எடுத்துட்டு அதில் நிறைய நெய் ஊற்றி பஞ்சதறி போட்டு தீபம் ஏற்றுங்க. வாராகி தேவியோட காயத்ரி மந்திரத்தை எத்தனை முறை இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். அந்த மந்திரத்தை இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன். பார்த்து சொல்லுங்கள், தவறே கிடையாது. பார்க்காம தான் சொல்லணும்லாம் இல்லை, பார்த்து சொல்லுங்கள், தவறே கிடையாது. இந்த நேரத்தில் இந்த தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபடுறதுனால எப்படி வெள்ளம் போல் உங்கள் துன்பமும் நிச்சயமாக கரையும். இந்த வெள்ளத்தை குழந்தைகளுக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது, பசுவிற்கு தானமாக கொடுத்தாலும் ரொம்ப நல்லது. ரெண்டுமே எனக்கு சாத்தியம் இல்லைங்கிறவங்க நீங்கள் ஏதாவது நீங்கள் செஞ்சு சாப்பிடணும். திருப்பி அதில் சர்க்கரை பொங்கலோ ஏதாவது ஒன்று செஞ்சு கடவுளுக்கு வந்து வைக்கக்கூடாது. நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். ஆனால் தானம் கொடுக்கறது மிக 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 சிறப்பு. குடும்பமான வரைக்கும் அதை செய்யுங்க. இந்த தீபத்தை இந்த நேரத்தில் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், வாராகி தேவியோட அருளால் உங்கள் துன்பம் எல்லாம் கரையும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் மனதார மனமுருகி வேண்டணும். அதே நேரம் உங்களோட கர்ம வினைப்படி தான் உங்கள் வழிபாட்டுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். வாராகி தேவி அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும்.